हाय गाइस वेलकम टू ट्रेडिशनल टेस्ट। இந்த வீடியோல நாம ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியான வல்லாரக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வல்லாரக்கீரையை காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. ரொம்ப முத்தின இலைங்களை எடுக்க வேண்டாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூடி தேங்காய், ஏழு இல்லை எட்டு வரமிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்தால் போதும். ரொம்ப புளி சேர்த்துனீங்கன்னா சட்னி நல்லா இருக்காது. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வல்லாரக்கீரையை வணக்கி எடுத்துக்கலாம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இலைங்கெல்லாம் கொஞ்சம் சுருங்கணும், அது வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க. கீரை வணங்க கொஞ்சம் லேட் ஆகும். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. இந்தளவு ஆகணும். நம்ம போட்டிருக்க கீரை எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இந்தளவு வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு அதில் 2 to 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பும் உள்ளே போட்டுக்கலாம். சட்டிக்கு இந்த அளவு போடணும், ரொம்ப கம்மியாக போடாதீங்க. நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் இதில் போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வணங்கணும். அதுக்கப்புறமா வரமிளகாவை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி போட்டுருங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வணங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் இந்த மாதிரி வணக்கிட்டு இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வணங்கிடுச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் இதில் போட்டுக்கலாம். தேங்காயும் இந்த அளவு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வணக்குங்க. நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இந்த அளவு எல்லாமே நல்லா வணங்கணும். இனி நம்ம வணக்கி எடுத்து வச்சிருக்க கீரை இதில் போட்டுக்கலாம். கீரை ஏற்கனவே நல்லா வணங்கியிருக்கு, அதனால் இதில் போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரமாக வணங்கினா போதும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இருக்க மாதிரி அரைங்க. ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. ஸ்பூனில் எடுத்தால் இந்த மாதிரி விழுகணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இனி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். சட்னிக்கு கண்டிப்பாக தாளிச்சிருங்க. தாளித்து அதோட ஸ்மெல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வணங்கட்டும்.
சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் வரமிளகா போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆக வரைக்கும் வணக்கட்டும். நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம். அதில் இருக்க எண்ணெயோடு சேர்த்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.